This video is sponsored by Alaya Premium Cotton Shirts. திப்பாஸ்க்கு சப்போர்ட் பண்ணினா போகுது. நம்ம நாட்டுக்கு வந்து தேவையில்லாத ஒன்று. எனக்கு இந்த உடை உடுத்துற ஒரு நான் இது எனக்கு பிடிக்கல. ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என் மகன் வயசுக்கு வந்த பிள்ளைலாம் இருக்குது. அதோடு உட்காந்து பார்க்கறது கொஞ்சம் மன சங்கடமாக இருக்குது. போன அதை பிக்பாஸில் மருத்துவ முத்தம்னு ஒரு முத்தத்தை அறிமுகப்படுத்தினீங்க. இந்த பிக்பாஸில் கட்டிப்பிடிக்கிற கலாச்சாரத்தை கொண்டு வரீங்க. அப்போ அடுத்து இப்படியே பிக்பாஸ் வந்துச்சுன்னா இன்னொன்றா வந்து நான் அந்த 4 ரூமுக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் அப்படியே வெளியில் படம் போட்டு காட்டிக்கிட்டு இருந்தால் இது என்ன ஒரு பிக்பாஸுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு சீரழிவு. தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இது விஜய் நிக்கி. அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பி அண்ட் செகண்ட் ஷோ வித் நிக்கி. ஸோ இந்த எபிசோடில் நம்ம கூட ஆண்டனி தாசன் அண்ணா தான் இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ. நான் எப்படி இருக்கீங்க நிக்கிக்கு? என்னுடைய வணக்கம். பிகனட்ஸ் குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் அந்தோனி தாசன். ஸோ இப்போ வந்துட்டு மியூசிக்கல் கான்வர்சேஷனாக இருக்க போகிறது இல்லைண்ணா. ஐயோ, நம்ம வந்துட்டு வேறு குடும்பத்தை பற்றி பேச போகிறோம். பிக் பாஸ் குடும்பத்தை பற்றி பேச போகிறோம். பிக் பாஸ், பிக் பாஸ் பார்க்குறீங்களா? பார்த்து பார்ப்பேன் நான். பிக் பாஸ்க்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் ஹேட்டர்ஸும் இருக்காங்க. நீங்கள் பிக் பாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? பிக் பாஸுக்கு சப்போர்ட் ஏன் சப்போர்ட் பண்ணி என்ன ஆக போகுது? இல்லை சப்போர்ட் பண்ணாமல் என்ன ஆக போகுது? இல்லை அதனால் நாட்டுக்கு என்ன நடக்க போகுது? இப்போ மற்ற நாடுகளோட ஒப்பிட போகும்போது பிக் பாஸ் எப்படியோ அது தெரியாது. ஆனால் நம்ம நாட்டுக்கு வந்து தேவையில்லாத ஒன்று. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி போயிட்டு இருக்கிறவங்க, அதுவும் பண்டைய காலத்து மனித நம்ம தான் வந்து முன் தோன்றிகள். அதனால் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவங்களே நம்ம தான் அப்படிங்கிறப்போ நம்ம கலாச்சாரத்துக்கு இது வந்து தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் கருத்து. அதே இந்த ஒரு சில நாள் வந்து நான் இங்கே உட்காந்து பார்க்க போதும் கூட எனக்கு முகம் சுளிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் நிறையா நடந்திருக்கு. வீட்டில் பார்த்து என் மகன் வயசுக்கு வந்த பிள்ளைலாம் இருக்குது. அதோடு உட்காந்து பார்க்கறது கொஞ்சம் மன சங்கடமாக இருக்குது. அவங்க உடுத்துகிற ஆடை விதங்கள் வந்து ரொம்ப மனசை நோகடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க எப்படினாலும் அவங்க வந்து அதாவது ஒரு மேல்தட்டு மக்கள், மேற்கத்திய முகத்தில் உள்ள மக்கள் எப்படி ஆடைகள் உடுத்துவாங்க அப்படின்னு வந்து இங்கே வந்து நம்ம படம் போட்டு காட்ட போகும்போது நம்ம பட்டி தொட்டிகளில் இன்னும் கிராமத்தில் இருக்கிற பெண்களும் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவோன்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை வரும். எனக்கு இந்த உடை உடுத்துகிற ஒரு நான் இது எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி அவங்க கட்டிப்பிடிக்கிறது இன்னொன்று பண்ணுறது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. யாரை வேணாலும் கட்டிப்பிடிக்கலாம், எப்படிலாம் கட்டிப்பிடிக்கலாம், அதாவது கட்டிப்பிடிக்கணும் ஒரு இது இருக்குது. அன்போடு கட்டிப்பிடிக்கிறதுக்கும் ஒரு பார்க்குறோம்னா நம்ம வந்து 4 சவுத்துக்குள்ள வதில்லை, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. சின்னவங்களும் பார்ப்பாங்க, பெரியவங்களும் பார்ப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இவங்க எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் பிக் பாஸுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு சீரழிவு, தேவையில்லாத ஒன்று. அது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணலாம்? இதே பிக் பாஸை வந்து 15-16 பேரை கொண்டாந்து மொத்தமாக ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி இதை எப்படி 100 நாள் கொடுக்கறதுக்கு இவங்களை எல்லாத்தையும் கிராமங்களில் இழுத்துக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம், இதுக்குள்ளே நீங்கள் உருளைக்கிழங்கு தான் விளைவிக்கணும். இது உருளைக்கிழங்க விளைவிச்சு இது என்னென்ன மாதிரிலாம் சமைக்கணுமோ, எத்தனை வெரைட்டிஸ் நம்ம நாட்டில் சமைக்கிறாங்களோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு ஆள் கத்திரிக்காய், ஒரு ஆள் இப்படிங்கிற விவசாயம் எப்படி வளர்க்குன்னு பார்ப்பாங்க. ஒரு சீசன் இப்படி முடியுதா, அடுத்த சீசனு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொண்டே கடற்கரை மார்க்கத்தில் விடுறீங்க, அங்கே மீனவர்களுடைய வாழ்க்கை என்ன, அந்த மீனை பெண் என்ன பண்ணுது அதை நீ கற்றுக்க, அங்கிட்டு மீனை வாங்க என்ன செய்கிறாரு அதை நீ கற்றுக்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் நாளைக்கு அவங்கள சார்ந்துருங்க, அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அவங்கள சாராமல் நீங்கள் தனிச்சிருங்க. அதே நேரத்தில் 100 ஜோடியை கொண்டு எங்கிட்டு கொண்டு கொத்தனார் வேலை சித்தாள் வேலை பார்க்குறாங்களா அந்த இதில் இருக்குங்க. 100 கணக்கு இப்படி ஒரு சீசன் இருக்கலாம். அடுத்த சீசன் வரீங்களா, அடுத்த சீசனில் என்ன செய்யலாம்? ஒரு ஜோடிக்கு வந்து இல்லை ஒரு ஆளுக்கு வந்து கிட்டாரு, ஒரு ஆளுக்கு கீபோர்டு, ஒரு ஆளுக்கு நாவசரம், ஒரு ஆளுக்கு தப்பு, இப்படி இசைக்கருவிகள். இந்த மாதிரி கலை கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுது, நாட்டுக்கு தேவையான விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். பிக் பாஸ்னால் என்ன, எனக்கு என்னென்ன பிக் பாஸ்னால் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவன், அப்படி தானே ஒரு பிக் பாஸ்னால். அப்படி ஒரு புனிதமான பெயரை இதில் வச்சுக்கிட்டு இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு தெரியல. பத்திரிக்கை ஊடகத்துறையாக இருக்கட்டும், இல்லை கலைத்துறையாக இருக்கட்டும், நம்மளாம் யார், நம்மளாம் கலாச்சார தூதுவர்கள். நம்ம விதை விதைக்கிறதுல தான் இருக்குது நல்ல விஷயங்களை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுனால நம்ம நாட்டுக்கு என்ன சொல்ல வர்றீங்கன்னே தெரியல. கொஞ்சமாச்சும் யோசிக்கிறீங்களா? இல்லை நீங்களாம் வந்து காசு பணத்தோட வசதி வாய்ப்பாக இருக்கனால நாலு பேரை சந்திக்காமல் நாலு மனுஷ மக்களோட சேராமல் தனியாகவே தெரிகிறதுனால உங்களுக்கு இதை பற்றி இதில் ஃபீலிங்ஸ் பின் விளைவு என்னன்னு உங்களுக்கு தெரியல. நாங்களாம் இங்கே வந்து மக்களோட மக்களாக, அங்காளி பங்காளியாக, அண்ணன் தங்கச்சியா, அக்கா தம்பியா, ஆத்தா பிள்ளையா, தாய் பிள்ளையா, நாங்களாம் ஒன்றா உறவாடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களாம் வந்து பார்க்க முடியல. போன அதை பிக் பாஸில் மருத்துவ முத்தம்னு ஒரு முத்தத்தை அறிமுகப்படுத்தினீங்க. இந்த பிக் பாஸில் கட்டிப்பிடிக்கிற கலாச்சாரத்தை கொண்டு வரீங்க. அப்போ அடுத்து இப்படியே பிக் பாஸ் வந்துச்சுன்னா இன்னொன்றா வந்து நான் அந்த 4 ரூமுக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் அப்படியே வெளியில் படம் போட்டு காட்டிக்கிட்டு இருந்தால் இது என்ன ஒரு
இந்த மாதிரி தானே போகும். இதில் வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார். இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு கொண்டு போகிற விதம் அண்ட் அவர் எப்படி கொண்டு போகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் படங்கள்லாம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கீங்களே. அவர் வந்து காதல் மன்னன், அவர் பேர் அவரே முத்தத்தில் இருந்து அற ஒரு படத்துக்கு ஒரு பாட்டுக்கு அப்படி முத்த செய்யறது அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வந்த ஒரு தலைவர். அவர் வந்து இதுக்கு அவருக்கு பெருசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் முத்த கலாச்சாரம் ஒன்று மருத்துவ முத்தம்னு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கினவங்க அவருக்கெலாம் இது தெரியும். ஆனால் ஐயா நாங்களாம் அதை பற்றி சொல்கிறது கூட எங்களுக்கு தகுதி கிடையாது. நம்ம கலாச்சாரம் எப்படி இது முறைதானா சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க ஐயா. நாங்கள் சொல்கிறதுல எதுவும் தவறு தான், மன்னிச்சுக்கிறங்க. இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் பிக்பாஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கலாச்சாரத்தை அழிக்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஒரு ஷோ மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா, வேறு எந்த ஷோவும் வந்தது இல்லையா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. வேறு எல்லாமே பண்ணுறாங்களோ இல்லையா, ஆனால் இது ரொம்ப பண்ணுறாங்க. இதுக்கு பத்தாததுக்கு போன இதில் ஓவிய ஆர்மி, இப்போ இந்த இதில் வந்து லோஸ்லி ஆர்மிலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, நம்ம நாடு என்ன சூழ்நிலையில் இருக்குது, நம்ம கலாச்சாரத்தை நம்ம பாரம்பரியத்தை பண்பாடை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை நோக்கி நம்ம ஒரு ஆர்மியை வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு சால சிறந்தது. நம்ம ஊரில் ஒரு 10 இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அந்த மழை பெய்கிற நேரத்தில் தண்ணி ஓடுற தடத்தை பார்த்து அந்த இடத்துல ஒரு 10 குழியை நோண்டி அதில் ஒரு 20 அடியில் ஆழத்தை போட்டு கல்லுகளை கொட்டி அந்த இடத்துல ஒரு தண்ணியை சேகரிக்கிற தொட்டி மாதிரி வச்சிங்கன்னா இது நம்மளோட தலைமுறை நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் உதவியாக இருக்க போகுது. எது எது வந்து நம்ம காடுகளை காக்கிறதுக்கு ஆர்மி வைக்கலாம், மலைகளை காக்கிறதுக்கு ஆர்மி வைக்கலாம், ஆற்று மணலை காக்கிறதுக்கு ஆர்மி வைக்கலாம். ஒரு ஒரே ஒரு உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப வகுத்தறிச்சலாக இருக்குது. என்ன அப்படின்னா, நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினது நம்ம மக்கள் தான். இப்போ நீர் மேலாண்மையில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது நம்ம தான். நம்மளுடைய தமிழ் பணம் 1 ரூபா வந்து அமெரிக்கா பணம் எல்லா நாட்டு பணத்தோட அதிகமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம நாட்டு பணத்தோட வந்து இது நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு நாளாக படிப்பறிவே இல்லாதவன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி எவ்வளோ விஷயத்துக்கு ஆர்மி வைக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் ஆர்மி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் நான் உங்களில் ஒரு அண்ணன் தம்பியாக ஒருத்தனா எனக்கும் ஒரு பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கும் குடும்பம் இருக்குது, குடும்பத் தலைவனா குடும்பத்தில் ஒருத்தனா உங்களோட கோரிக்கையை வச்சுக்கிறேன். தயவுசெய்து நான் சொல்கிறதுல ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கிறேங்க. சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல முடியலை. இதை வந்து ஏன்னா இதை சொன்னால் அடுத்த தலைமுறை குழந்தைங்க இதையும் தெரிஞ்சுக்கிட்டு இது என்னென்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுனால சில நம்ம சமூக கலாச்சார சீரழிவு எதுவும் நம்ம வந்துடக்கூடாது நம்ம வாயில் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லாமல் மறைச்சி மறைச்சி பேசுகிறோம். பின்விளைகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே விவசாயத்தை விட்டுட்டு உட்காந்துருக்குறோம், நிலத்தடி நீரை விட்டுட்டு உட்காந்துருக்குறோம். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது இந்த மான மரியாதை ஒன்று தான், அதையாச்சும் காப்பாற்ற விடுங்க. அவ்வளோதான், நன்றி. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆலயா பிரீமியம் காட்டன் ஷர்ட்ஸ்.